சைவ வைஷ்ணவ ஒற்றுமை, துவேஷ பாவம் போய் ஒன்று சேர்ந்து விடுவதை சொன்னேனே, இங்கேயும் அதற்கு எக்ஸாம்பிள். விஷ்ணுவின் பிள்ளையான மன்மதனை எரித்த ஈஸ்வரனுக்கு அதே நேத்ராக்னியிலிருந்து பிறந்தவர் சுப்பிரமணியர். இவருக்கே அந்த விஷ்ணு ஒட்டிக்கு இரட்டியாக தம் பெண்களை கல்யாணம் பண்ணி தந்திருக்கிறார். இப்படி பார்த்து கொண்டு போனால் சைவம் வைஷ்ணவம் என்பது கூட போய் ஸ்ரீ சுப்பிரமணியாய ஒரு வைஷ்ணவருக்கு மாஸ்டர் பீஸாக இருப்பது விசித்திரமே இல்லை. ரொம்ப நியாயம்தான் என்றாகிவிடும். விஷ்ணுவின் மாப்பிள்ளைதானே அவர். மாப்பிள்ளையிடம் இல்லாத பிரியமும் மரியாதையும் உண்டா? இன்னும் ஒருபடி மேலே அம்பாள் விஷ்ணுவுக்கு சகோதரிதானே. மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு யார் தாரை வார்த்து தருவது? பெரிசாக லோகமே கொண்டாடுகிற சில்பமாக அடித்து வைத்திருக்கிறதே. முதலில் சமஸ்த ஜனங்களும் பூஜிப்பதாக சொன்ன தீக்ஷிதர் அப்புறம் சகல தேவர்களும் வந்தனை செய்வதை சொல்கிறார். மனிதர்களில் பல ஜாதி இருப்பது போல் தேவரிலும் உண்டு. வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், இன்னும் அடுத்த படிகளில் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள் என்பதெல்லாம் தேவ ஜாதிகள். எல்லா மனுஷ்ய ஜாதிகளாலும் பூஜிக்கப்படுவது போலவே இந்த எல்லா தேவஜாதிகளாலும் பூஜிக்கப்படுபவர் சுப்பிரமணியர். சகல தேவ வந்திதாய வரேன்யாய.